வணக்கம் பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க நம்ம சேனலை இதுவரையும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி இந்த சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஆத்தங்குடி டைல்ஸு இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு கட்டடக்கலையில் ஒரு பார்ட்டு செட்டிநாடுல தயாரிக்கப்படக்கூடிய கல் இது இந்த ஆத்தங்குடி கல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூட்டைல்ஸ்னு சொல்லுவாங்க இது அங்கே மட்டும்தான் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது ஏன் சொல்லுன்னா உலகத்தில் வேறு எந்த இடத்துலையுமே தயாரிக்கிறது இல்லை ஆத்தங்குடிகளை மட்டும்தான் தயாரிக்கிறாங்க அது வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிற பேரில் வருது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் அதை லே பண்ணும்போது இருந்த தான் நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலி இது எதுக்கு நம்ம ஆத்தங்குடி டைல்ஸுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கால் வெளியெல்லாம் வராது அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் ரெட் ஆக்சைடு பிளாக் ஆக்சைடு எல்லோ ஆக்சைடு க்ரீன் ஆக்சைடு நிறையா கலர்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸை வச்சு ஒரு ஃப்ளோரிங் போ பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலத்து வீடு சிமெண்ட் தளம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளைனாக ஒரே கலர் இருக்கும் அல்லது சின்ன சின்ன கலர் வேரியேஷன் இருக்கும் ஆனால் அதில் டிசைனோ பூவோ நம்மளால் போட முடியாது அது அதுவே வந்து இந்த மாதிரி டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நினைக்கிற கலர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கலர்ஸை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அந்த டிசைனுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பூக்கு வந்து இந்த கலர் வேணும் இல்லை இந்த இந்த ஒயிட்டுக்கு பதிலாக ரெட்டு போட்டுக்கலாம் இல்லை க்ரீன் போட்டுக்கலாம் நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதை நம்ம அதை வந்து தாராளமாக பயன்படுத்த முடியும் ஸோ வந்து இந்த கல்லை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ரெக்கார்டு பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ நீங்கள் சை வீடியோவில் பார்த்துட்ருக்கறது பார்த்திங்கன்னா கிளாஸு அந்த கிளாஸில் வந்து பத்து இஞ்சுக்கு போய் பத்து இஞ்சு ஒரு ஃப்ரேமு அந்த ஃப்ரேமை அந்த கண்ணாடி மேலே வச்சு அந்த இதில் வந்து டிசைன் மோல்டு வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எடுப்பார் அந்த டிசைன் மோல்டரில் வேணுங்கிற கலர் நம்ம வந்து என்ன பேட்டர்னில் வச்சுருக்கிறோமோ அந்தந்த பார்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து ரெட் அந்த ஆக்சைடை வந்து சிமெண்ட்டில் கலந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதை அந்தந்த பூ இருக்கிற இடங்களில் ஊற்றி அவங்க அந்த டிசைனை கொண்டு வராங்க ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஹேண்ட்மேடு டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்வெளி இதெல்லாம் வராது அப்படிங்கிறதுனால தான் மேக்ஸிமம் இந்த டைல்ஸை போடுறது அதே போல் இது வந்து கட்டுமான செலவில் மிகப்பெரிய அளவுக்கு செலவு செலவு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மற்ற டைல்ஸை விட இது பரவாயில்ல இது நல்லது இதை ஒட்ட தெரிஞ்சவங்க வச்சு ஒட்டுறதான் வந்து நல்லது எல்லோரும் வேலை தெரியாத நபர்களை வச்சு இதை ஒட்டக்கூடாது அப்புறம் அதில் தப்பு இதில் தப்பு அப்படிங்கிற நிறையா கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லி நிறையா பேர் வீடியோ போட்டுருக்குறாங்க ஸோ வந்து அனுபவத்தோடு சொல்கிறோம் இந்த கல்லை வச்சு பதிச்சு வீடு வேலை செய்கிறது நல்லது பட் இது வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பலர் என்ன சொல்கிறாங்கன்னா வேக்ஸ் வச்சு க்ளீன் பண்ணணும் அந்த பாலிஷ் பண்ணணும் அப்புறம் மிஷின் போட்டு பாலிஷ் பண்ணணும் நல்லா சொல்கிறாங்க ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த விஷயமே நம்ம தேவையில்லை நீங்கள் வந்து வீட்டை புழங்க ஆரம்பிச்சிங்கனாலே அந்த பாலிஷ் வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அவங்க வந்து மண்ணெல்லாம் போட்டுட்டு அது மேலே ஒரு பிளேட்டு வச்சு கம்பர்ஸ் பண்ணுறாங்க ஹேண்ட்லேயே கலவை கலவையில் சிமெண்ட் பால் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து ஆத்தங்குடி கல்லை ஒழிய வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இதில் கிடையாது நார்மல் சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் இந்த சிமெண்ட் ஃப்ளோரிங்கில் நடக்கிற வரையும் மனுஷனுக்கு வியாதி வல்ல ஆனால் அதே சிமெண்ட் ஃப்ளோரிங்கை விட்டுட்டு நம்ம வெட்டிஃபை டைலுக்கும் கிளாஸு டைலுக்கும் நம்ம போனதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா மூட்டு வழியெல்லாம் ரொம்ப நிறையா பேத்துக்கு இப்போ வந்துட்டுருக்கு ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிநாடு டைல்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இந்த மாதிரி கல்லெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வைக்கிறாங்க ஸோ இப்படி பண்ணக்கூடிய கல்லில் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கை நம்மளால் கொடுக்க முடியும் வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ளோரிங் இந்த மாதிரி அழகாக லுக்காக கொண்டு வர முடியும் நம்மளால் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி